ஹாய் எவ்ரிவன், நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஒரு பேசிக்கான ப்ராப்ளமாக தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்றத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனல், அஃபிஷியல் வெப்சைட், ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது நம்ம ப்ராப்ளம்க்கு வந்தாச்சு. ரொம்பவே சிம்பிளான இந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம். பேசிக்காக ஃபஸ்ட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த க்வெஸ்சன். ஒரு ஆப்ஜெக்டுடைய சைஸ், அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் சைஸ் 3 சென்டிமீட்டர் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட், அப்போ கான்வெக்ஸ் லென்ஸுக்கு முன்னாடி 14 சென்டிமீட்டர். அப்போ யூ வந்து 14 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. ஆஃப் கான்கேவ் லென்ஸு, அப்போ அதனுடைய ஃபோக்கல் லென்த் என்ன சொல்கிறாங்க, 21. அது என்னவா இருக்கும், ஆப்வியஸ்லி நெகட்டிவ் தான். டிஸ்கிரைப் த இமேஜ் ப்ரொடியூஸ்டு பை த லென்ஸ், அதாவது வி வி வந்து கேட்குறாங்க. அடுத்து என்னென்னா, வாட் ஹேப்பன் இஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் மூவ்ட் ஃபர்தர் அவே ஃப்ரம் த லென்ஸ். ஒரு ஆப்ஜெக்டை லென்ஸுக்கு பின்னால் கொண்டு போகும்போது எனக்கு இமேஜ் எப்படி இருக்கும், வாட் ஆர் த சைட்ஸ் அப்படின்றது தான் இங்கே கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்குது. ஸோ முதல்ல பேசிக்காக நம்ம வந்து நம்முடைய சொல்யூஷன் ஆரம்பிப்போம். கிவன் டேட் என்ன, சைஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டருங்க. அதுக்கப்புறம் யூ என்ன சொல்லியிருக்காங்க, இன் ஃப்ரண்ட் ஆஃப் கான்கேவ் லென்ஸு. ஸோ 14 சென்டிமீட்டர் நெகட்டிவில் தான் இருக்கும் ஆப்ஜெக்ட் எப்போவுமே. ஸோ ஃபோக்கல் லென்த்து பார்த்தீங்கன்னா 21 சென்டிமீட்டரு. ஸோ இது கான்கேவ் அப்படின்னு சொல்லும்போது நெகட்டிவ் தான் ஃபோக்கல் லென்த் இருக்க போகுது. ஸோ தே ஆர் ஆஸ்கிங் அஸ் வி வி என்னவாக இருக்கும். வி ஹேவ் அ டைரக்ட் ஃபார்முலா, 1/F விச் இஸ் ஈக்குவல் டு 1/V மைனஸ் 1/U. நமக்கு என்ன தேவை, வி மட்டும் தேவை. ஸோ இதை இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா 1/F ப்ளஸ் 1/U அப்படின்னு வந்துடும். அப்போ 1/V அப்படியே வச்சுக்கிறோம், ஏன்னா நமக்கு அதுதான் தேவை. பட் எஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு கேள்வியில் கொடுத்துருக்குறாங்க 21ங்க. ஸோ மைனஸ் 21, அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் 14 இல்லையா. ஸோ அதுதான் நான் இங்கே வந்து இப்படி எழுதியிருக்கேன். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஐ நீட் டு டேக் எல்சிஎம். ஸோ எல்சிஎம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் 42. அப்போ 21 வந்து எத்தனை தடவை, 2 முறை போகுது. ஸோ இந்த நெகட்டிவ் சைனு 14 பார்த்தீங்கன்னா 3 முறை போகுது இந்த நெகட்டிவ் சைனை. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5/42 அப்படின்னு வரும். நீங்கள் ஃபர்தராக வந்து இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க, ஃபர்தராக வந்து நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் த வேல்யூ டு பி 8.5ங்க. 8.420 இல்லையா, 4. அப்போ 8.4 சென்டிமீட்டர் வரும், அண்ட் இந்த நெகட்டிவ் சைனு இங்கே இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு கான்கேவ் லென்ஸ் இருக்குது. இந்த கான்கேவ் லென்ஸில் நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸ்லேருந்து எவ்வளோ சென்டிமீட்டரு, 14 சென்டிமீட்டரு. இதனுடைய ஃபோக்கல் பார்த்தீங்கன்னா 21 சென்டிமீட்டரு. நமக்கு இமேஜ் எங்கே கிடைக்குது, 8.4 சென்டிமீட்டரில் கிடைக்குது. அப்போ இதுக்கும் முன்னாடி வந்து நம்மளுடைய இமேஜ் வந்து கிடைக்குதுங்க. அப்போ சேம் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிடைக்குது. எப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைட் சொல்கிறேன், பிகாஸ் ஆஃப் நெகட்டிவ் சைன் ஐ கேன் சே தட் எனக்கு இமேஜும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் கிடைக்குது. ஸோ அடுத்து என்ன கேட்குறாங்க, தேர் ஆஸ்கிங் த மேக்னிஃபிகேஷன் ஆல்சோ. ஸோ வி ஹேவ் அ ஜெனரல் ஃபார்முலா, மேக்னிஃபிகேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு வி பை யூ விச் இஸ் ஈக்குவல் டு ஹெச் டேஷ் பை ஹெச். அதாவது ஹெச் டேஷ் வந்து இமேஜுடைய ஹைட்டு, ஆப்ஜெக்டுடைய ஹைட்டு, அதாவது சைஸு தான் சரிங்களா. அப்போ இங்கே என்ன கேட்குறேன், ஐ கேன் ஆல்சோ ரைட் லைக் திஸ் ஐ பை ஓ அப்படின்னு சொல்லலாம். அதாவது இமேஜ் சைஸு, ஆப்ஜெக்ட் சைஸு, இல்லை ஹெச் டேஷ் பை ஹெச்னு போட்டாலும் சேம் தாங்க, எல்லாமே சேம் தான். அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, மேக்னிஃபிகேஷன் கேட்குறாங்க ரைட். ஸோ அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, நமக்கு இமேஜுடைய சைஸ் எப்படி இருக்கும், சைஸ் ஆஃப் த இமேஜ் இஸ் வாட். அப்போ வியுடைய பதில், அதாவது வியுடைய ஆன்சர் வந்து நமக்கு தெரியும், -8.4. U பார்த்தீங்கன்னா -14 சென்டிமீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு, இமேஜ் நமக்கு தெரியாது ஆனால் ஆப்ஜெக்டுடைய சைஸ் 3 தெரியும். அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 8.4 14 இந்த 3 இங்கே போயிடுச்சுன்னா மல்டிப்ளை பை 3 விச் இஸ் ஈக்குவல் டு ஐ. ஸோ ஃபைனலாக ஐயுடைய வேல்யூ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.8 வருங்க ரைட். ஐயனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.8 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். ஒன்றும் இல்லைங்க, நார்மல் கேல்குலேஷன் தான் சரிங்களா. நீங்கள் அதை அப்படியே ஒரு தடவை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பேசிக்கான ஒரு விஷயம். அப்போ நமக்கு என்ன சொல்லிட்டோம், இமேஜ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருக்கு, ஜஸ்ட் நோட் திஸ் இஸ் பாசிட்டிவ். அப்போ என்ன சொல்லலாம், எனக்கு ஆப்ஜெக்ட் வந்து அபவ் த பிரின்சிபல் ஆக்சிஸ் தான் இருக்குது, சாரி இமேஜ் அபவ் த பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்கனால எனக்கு பாசிட்டிவ். சப்போஸ் நெகட்டிவ் இருந்தால் பிலோ த பிரின்சிபல் ஆக்சிஸ் புரியுது, அபோ த பிரின்சிபல் ஆக்சிஸோ நமக்கு சேம் சைடு கிடைக்குது,
நெகட்டிவ்லயே தான் கிடைக்குது. ஆப்ஜெக்ட் எங்க பிளேஸ்மெண்ட் இருக்குமோ அதே சைடு தான் எனக்கு இமேஜும் கிடைக்குது. ஸோ அதனால தான் இங்கே நெகட்டிவ்ல வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல ஆப்ஜெக்டை வந்து நான் ஃபர்தராக லென்ஸ்ல இருந்து தூரம் விலகி எடுத்துட்டு போனேன்னா எனக்கு என்ன ஆகும்னா அந்த இமேஜுடைய சைஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். நீங்க விலகி எடுத்துட்டு போக எடுத்துட்டு போக, ஆப்ஜெக்டுடைய தூரமாக எடுத்துட்டு போக எடுத்துட்டு போக, இமேஜுடைய சைஸும் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். பொறுமையாக பாருங்க, டவுட் எதுனா இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைலர்.